வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த முட்டை குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் மூணு வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 4 சின்ன வெங்காயம், இந்த மூணையும் வந்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காயோட ஜீரகம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கும் போது குழம்புக்கு வந்து கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். இது தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். நான் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, 150 கிராம் சின்ன வெங்காயம் வாங்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். இந்த குழம்பு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் சரியா வதக்காம பண்ணீங்கன்னா வந்து டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி நல்ல கலர் மாற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இந்த குழம்புக்கு வந்து நான் மல்லித்தூள் எதுவுமே சேர்க்கல, வெறும் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கிறேன். அதோட ஒரு 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தூள் இவ்வளோ தான் போதும். தனியா தூள், சிக்கன் மசாலா எதுவுமே தேவையில்லை. இப்போ மசாலா தூள் வாசனை நல்லா போயிடுச்சு. தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும் மசிய, அதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய்லாம் சேர்க்கணும். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வந்து அடுப்பு சிம்மில் வச்சு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கணும். இந்த இதை வதக்குறதுல தான் இந்த குழம்போட டேஸ்ட்டாக இருக்குது. மூடி வச்சிடலாம். அப்பப்போ திறந்து நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வந்து இப்படி கரண்டியில் வந்து மசித்து விட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி வந்து கரண்டியில் நல்லா மசித்து விட்டுருங்க. நீங்கள் என்ன சமையல் பண்ணிங்கனாலுமே இந்த மாதிரி மசித்து விட்டு தக்காளியை பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் அடித்து போடுறத விட இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்கி விட்டுலாம். இதை கொதிக்கட்டும். குழம்பு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் விழுது. முட்டை உடச்சி ஊற்றினே குழம்பு வந்து இன்னும் கெட்டியாயிடும். அதனால கொஞ்சமாக தண்ணியே சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நான் ஏற்கனவே வெங்காயம் தக்காளியோட உப்பு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். குழம்பு கொதிக்கும் போதே வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கு. முட்டை உடச்சி ஊற்றும் போது அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்கணும். முட்டை ஊற்றும் போது கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றணும். ஒரே இடத்துல ஊற்றிட்டிங்கன்னா மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குழம்பு லைட்டாக கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடாயை மூடிட்டு அடுப்பை 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு இறக்கிங்கன்னா முட்டையும் வந்துடும், குழம்பும் ரெடி ஆயிரும்.
பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம முட்டைலாம் நல்லா வெந்துருச்சு, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்கள் முட்டை குழம்பு வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஒரு தடவை இந்த மாதிரி முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். செமையா இருக்கு குழம்பு, சூப்பரா இருக்கு. முட்டை நல்லா வெந்துருச்சு. முட்டை இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு குழம்பு. குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க முட்டை குழம்பு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குழம்பு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.